வெல்கம் டு அவர் சேனல் சூப்பர் சமையல். இன்றைக்கி நம்ம கறி பழக்கா குழம்பு எப்படி இருக்கிறதுன்ற பார்க்கலாம். இது அப்படியே மட்டன் குழம்பாட்டம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். பழக்கா குழம்பு வைக்கிறதுக்கு கறி பழக்காயை தோலை சீவிட்டு நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் வதக்கி அரைக்கிறதுக்கு வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன். தாளிப்புக்கு வெங்காயம் தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். நம்ம ஸ்பைசஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். ஒரு துண்டு, சின்ன துண்டு இஞ்சி பூண்டு, அப்புறம் ஒரு நட்சத்திர சோம்பு, கிராம்பு, பட்டை, ஏலக்காய், சோம்பு, மிளகு, ஜீரகம், வரமிளகா, கசகசா, இது எல்லாத்தையும் நம்ம வறுத்து அரைச்சிக்கலாம். வாங்க வறுக்கலாம். அதுக்கு நான் கடாயை காய வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஃபஸ்ட்டு பூண்டையும் இஞ்சியையும் வறுத்துக்கிறேன். ஒவ்வொரு ஸ்பைசஸாக ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, நட்சத்திர சோம்பு, கிராம்பு, ஏலக்காய், மிளகு, ஜீரகம், சோம்பு, வரமிளகாய் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக கசகசாவும் சேர்த்துக்கிறேன். எல்லாம் கருகிராமல் லைட்டாக வதக்கி எடுத்துக்கலாம். இந்தளவுக்கு பதக்கினதுக்கு அமைச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் காய வச்சு நம்ம அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சு சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் செய்த மட்டன் குழம்புக்கும் சரி கறி பலாக்கா குழம்புக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வதக்கிற மசாலாலாம் கொஞ்சம் ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம குழம்புக்கு தாளிச்சிடலாம். அதே பேனில் ஆயில் ஊற்றி ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறமேட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயம் வெங்காயம் லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமேட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் இந்தளவு வதங்கினா போதும். நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வதங்கட்டும். அதுக்குள்ள நம்ம வதக்கி வச்ச ஸ்பைசஸ் எல்லாத்தையும் தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே நம்ம கறி பலாக்காவையும் சேர்த்துக்கலாம். எப்போவுமே எந்த ஒரு காய் சேர்த்ததுக்கு மட்டும் நம்ம உப்பை ஆட் பண்ணிடணும். அப்போ தான் காய் சீக்கிரமாக வெந்து வரும். பாதி வெந்துட்டு இருக்கும்போது நம்ம உப்பு ஆட் பண்ணோம் அப்படின்னா காய் வந்து கடுத்து போயிடும். காய் சேர்த்த உடனேயே எப்பயுமே நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கணும். உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கி வச்சு சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கறி பலாக்காய் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமேட்டு நம்ம அரைச்ச அந்த ஸ்பைசஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம்.
ஸ்பைசஸும் எண்ணெயிலெலாம் படுற மாதிரி எல்லாம் வதக்கி விட்டுக்கலாம். வதங்கப்பட்டு நம்ம தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். நான் மிக்சிக்காரை கழுவி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். லட்சம் ஆட் பண்ணி கொதிக்க விட்டுக்கலாம். அவ்வளோதான், கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. கடைசியாக நம்ம தேங்காய் பால் மட்டும் எடுத்து ஊற்றிக்கலாம். இந்தளவு கொதிச்சதுக்கப்புறமேட்டு நம்ம இதில் தேங்காய் பால் ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட கறி பலாக்காய் குழம்பு ரொம்ப கமகமன்னு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. செம்மையாக இருக்கும், எண்ணெயாக இருக்கும், மட்டன் குழம்பே தோத்து போயிடும், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.